ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கரூர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்சிஆர்டி கிளாசிக் சயின்ஸு சாப்டர் 5, செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் பார்ட் 12. இந்த பகுதியில் ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் சாலியபிலிட்டி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் சால்ட் ஆட் பண்ணிட்டு வாங்க. ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் சால்ட்டு ஃபுல்லாக கரைஞ்சிரும், அதுக்கு மேலே சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா கரையாது. அந்த ஸ்டேஜுக்கு பேர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ அந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிறையா சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸஸ் சால்ட்டு கீழே போய் தங்கிரும், கரையாது சேச்சுரேட்டட் சொல்யூஷனில். அதே நீங்கள் அந்த பீக்கரை வந்து ஹீட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸஸாக போட்ட சால்ட் வந்து கரைஞ்சிரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, உங்களுக்கு அந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சால்ட்டு போட்டிருந்தாலுமே அதை கொஞ்சம் ஹீட் பண்ணும்போது இட் வில் டிசால்வ், அந்த சால்ட் வந்து டிசால்வ் ஆயிரும். ஸோ அதனால் என்ன தெரியுதுன்னா, நம்ம ஹீட் பண்ணும்போது நம்ம நார்மலாக இருக்கிற சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் இன்னும் கொஞ்சம் சால்ட்டோ மற்ற சப்ஸ்டன்ஸோ போட்டு கொஞ்சம் எக்ஸசிவாக போட்டு அதை ஹீட் பண்ணி கரைக்க முடியும். ஸோ இப்போ ஹீட் பண்ணும்போது அதனுடைய சாலிபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. ஒன் ஆஃப் த ஃபேக்டர் எஃபெக்டிங் த சாலிபிலிட்டிஸ் டெம்பரேச்சர். இப்போ நீங்கள் அதே வந்து கொஞ்சம் கூல் பண்ணினீங்கன்னா இப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸஸாக ஹீட் பண்ணி கரைச்ச சால்ட் வந்து மறுபடியும் ரீக்ரிஸ்டலைஸ் ஆயிரும் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது அதிகமான சப்ஸ்டன்சஸ்ஸை கரைஞ்சிருக்கிற சொல்யூஷனுக்கு பேர் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அது வந்து ஸ்டேபிளாக இருக்காது, அந்த கண்டிஷன் வந்து அந்த கரைஞ்ச ஃபார்ம்லேயே இருக்காது. மறுபடியும் அந்த டெம்பரேச்சர் குறையும் போது இந்த எக்ஸஸாக ஹீட்டுனால் கரைஞ்ச சால்ட் வந்து மறுபடியும் ரீக்ரிஸ்டலைஸ் ஆயிரும். ஸோ சாலிபிலிட்டி அப்படிங்கிறது மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் தட் வில் டிசால்வ் இன் கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வன்ட் அட் அ ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர். உதாரணத்துக்கு சோடியம் குளோரைடு NaCl வந்து 20 டிகிரியில் 100 கிராம் தண்ணியில் அல்லது 100 ml தண்ணியில் 36 கிராம் வரைக்கும் கரைக்க முடியும். அதே 100 ml தண்ணியில் இன்னும் எக்ஸஸாக கொஞ்சம் கரைக்கணும்னா அதை ஹீட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர் எஃபெக்டிங் த சாலிபிலிட்டிஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. இப்போ நம்ம சாலிபிலிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டா சப்ஸ்டன்சஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மேக்ஸிமம் சாலிபிலிட்டி, உதாரணத்துக்கு ஒரு 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க, அதில் 100 ml வாட்டர் எடுத்துக்கோங்க, அதில் 1ல் வந்து சால்ட் ஆட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு ஸ்டேஜ் வந்தோடனையும் கரைகிறது ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே ஆட் பண்ணுறது கரையாது, அந்த சொல்யூஷனுக்கு பேர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதே போல் சுகரும் ஆட் பண்ணி பாருங்கள் இன்னொரு பீக்கரில், அதுவும் அதே போல் மேக்ஸிமம் எவ்வளோ கரையுது அப்படிங்கிறத பாருங்கள். இது 2 சப்ஸ்டன்சஸும் பார்த்தீங்கன்னா 100 கிராம் தண்ணியில் சால்ட்டு பார்த்தீங்கன்னா 20 டிகிரியில் 36 கிராம் கரையும், சுகர் பார்த்தீங்கன்னா 20 டிகிரியில் 180 கிராம்ஸ் வரைக்கும் கரையும். இதே போல் டிஃப்ரெண்ட்டு சப்ஸ்டன்சஸை நீங்கள் தண்ணியில் கரைச்சி அதனுடைய சாலியபிலிட்டியை செக் பண்ணிக்கலாம் அட் அ ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர். இது வரைக்கும் நம்ம எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் பார்த்துட்டோம் செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ்க்கு. இதில் சில மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் பார்த்த மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் லேபரேட்டரியில் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஹையர் கிளாஸஸில் இன்னும் அட்வான்ஸ்டாக செப்பரேஷன் டெக்னிக்ஸ்லாம் பார்ப்பீங்க. அதே போல் சாலிபிலிட்டி அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். அந்த சாலிபிலிட்டியில் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த சால்வெண்ட்டில் ஒரு சப்ஸ்டன்ஸை கரைச்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா கரையாது, அந்த ஸ்டேஜுக்கு பேர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு மேலே வந்து அந்த சால்வெண்ட்டில் அந்த சப்ஸ்டன்சஸை கரைக்க முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மொத்தத்தில் சாலியபிலிட்டி அப்படின்னா என்னென்னா,
சொல்யூட் தட் கேன் டிசால்வ் இன் அ கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட். உதாரணத்துக்கு சால்ட்டு தண்ணியில் போட்டோம்னா கரைஞ்சிரும், அது ஒரு சொல்யூஷன். அப்படி கரைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணாலும் அது கரையக்கூடிய கெப்பாசிட்டியில் இருந்ததுன்னா அந்த சால்வெண்ட்டு, அந்த சொல்யூஷனுக்கு பேர் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட் எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டே வரோம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த சால்ட் வந்து தண்ணியில் மேற்கொண்டு கரையாது, அந்த மாதிரி இருக்கிற பாயிண்ட்டுக்கு பேர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியில் அந்த சால்ட் கரையாது, அந்த ஸ்டேஜுக்கு பேர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். தேர் வில் பி நோ ரூம் ஃபார் dissolving more solute in that solvent. அதுக்கு மேலே ஆட் பண்ண ஆட் பண்ண கீழே போய் தங்கிடும், கரையாது. ஸோ இந்த மாதிரி சாலிபிலிட்டியை என்னென்ன ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் மொத்தம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சால்ட் வந்து தண்ணியில் வந்து கரையாது, ஒரு குறிப்பிட்ட அளவு கரைச்சதுக்கப்புறம், அதாவது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா ஒரு ஸ்மால் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணோம்னா அதை கொஞ்சம் ஹீட் பண்ணும்போது அதை கரைய வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் த சாலிபிலிட்டி இஸ் டெம்பரேச்சர். அடுத்து வந்து ப்ரெஷர். ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இட் வில் ஃபோர்ஸ் த சொல்யூட் இன் டு சொல்யூஷன், அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து கெமிக்கல் காம்போசிஷன். இந்த நேச்சர் ஆஃப் த சொல்யூட்டு பார்த்தோம், அண்டு சால்வெண்ட்டு பார்த்தோம். அதே போல் ப்ரெசன்ஸ் ஆஃப் எனி அதர் கெமிக்கல்ஸ், மூணாவதாக ஏதாவது கெமிக்கல்ஸ் அதில் சால்வெண்ட்லேயோ அந்த சொல்யூட்லேயோ கலந்துருந்ததுன்னா அதுவும் அந்த சாலியபிலிட்டியை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ மொத்தத்தில் சாலியபிலிட்டி அப்படிங்கிறது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் வில் டிசால்வ் இன் அ கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் அட் அ ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர். உதாரணத்துக்கு நம்ம சால்ட் வந்து 20 டிகிரியில் 36 கிராம் சால்ட் வந்து 100 ml தண்ணியில் கரையும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ டெம்பரேச்சர் எஃபெக்ட்ஸ் த சாலிபிலிட்டி ஆஃப் போத் சால்ட்ஸ் அண்ட் கேசஸ், பட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இட் வில் எஃபெக்ட் ஒன்லி த சாலிபிலிட்டி ஆஃப் கேசஸ். இதை நீங்கள் ஹையர் கிளாஸஸில் பார்ப்பீங்க. இப்போ நம்ம இந்த பகுதியினுடைய சம்மரியாக பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் சாலிபிலிட்டியில் ஹீட்னால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் ஒரு பீக்கரில் சால்ட் ஆட் பண்ணிட்டு அது சேச்சுரேட்டடு சொல்யூஷன் ஆனதுக்கப்புறமும் கொஞ்சம் எக்ஸஸாக சால்ட் ஆட் பண்ணும்போது நார்மல் டெம்பரேச்சரில் அது கரையாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே கொஞ்சம் ஹீட் பண்ணும்போது இட் வில் ஸ்டார்ட் டு டிசால்வ் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த எக்ஸஸாக டிசால்வ் ஆன சால்ட்டு மறுபடியும் கூல் பண்ணும்போது ரீக்ரிஸ்டலைஸ் ஆகிரும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதேபோல் டிஃப்ரெண்ட்டு சப்ஸ்டன்ஸுடைய சாலிபிலிட்டியை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். உதாரணத்துக்கு சால்ட் வந்து 100 ml தண்ணியில் 36 கிராமும் சுகர் வந்து 100 ml தண்ணியில் 180 கிராமும் சாலிபிள் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே போல் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் த சாலிபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டன்சஸ் என்னென்னங்கிறத பார்த்தோம். அதில் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்டு கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த எதர் த சொல்யூட் ஆர் சால்வண்ட் பொறுத்து அந்த சாலிபிலிட்டி எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வி கேம் டு த எண்ட் ஆஃப் லாஸ்ட் பார்ட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த சாப்டரில் கண்டினியூ பண்ணலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.